உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் குபி குலோப்ட்ரோட்டர். என் பேர் நவீன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதுவரை நம்ம விளாக்கில் இந்தியாவில் உள்ள டூரிஸ்ட் பிளேஸு பழங்கால கோவில்களை பார்த்துட்டு வந்துருக்கிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இது பார்க்கலான்னு தஞ்சாவூரில் இருக்கிற ராஜாலி பேட்ஸ் பார்க்கு இந்த விளாக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் தாங்க. உள்ளே போனது பறவை நம்ம கை தோள்பட்ட தலையில் ஏறி விளையாடுறது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவத்தை தரும். இன்னும் இங்கே என்னென்ன ஸ்பெஷல்னு உள்ளே பார்க்கலாம் வாங்க. பொதுவாக நாம் எல்லாருக்கும் தஞ்சாவூர் அப்படின்னாலே டக்குன்னு ஞாபகம் வர்றது தஞ்சை பெரிய கோவில் தான். அதுக்கடுத்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அதுக்கடுத்து வீணை பிறந்த இடம் இங்கே தான் சொல்கிறாங்க. இப்படி பல வரலாறுகள் தஞ்சாவூருக்கு இருக்குது. கோயில் நகரம்னு சொல்கிற கும்பகோணம் தஞ்சாவூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தான். இங்கே சுற்றி டூரிஸ்ட் பிளேசஸ் தான். நீங்கள் ஒரு வாரம் தங்கி பார்த்தாலுமே எல்லா இடமும் பார்க்க முடியாது, அவ்வளோ இடங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் ஆப்போசிட்டில் வேன் பஸ்ஸெலாம் நிற்கிற ஸ்டாண்ட் இருக்குது. அப்படி ரைட் சைடு கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா இங்கே தான் ராஜாலி பேட்ஸ் பார்க் இருக்குது. நீங்கள் இந்த இடத்த தேடி ரொம்பலாம் அலைய வேண்டாம். தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இதுதாங்க, இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் 150 ரூபா வாங்குறாங்க. குழந்தைங்க பெரியவங்க அப்படி பேதம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் 150 ரூபா டிக்கெட் தான். கவுண்டரில் கொஞ்சம் கீரை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நெருப்பு கோழி இருக்குது, அதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஆப்பிரிக்கா பூர்வமாக கொண்ட ஃப்ளெமிங்கோ பறவைன்னு சொல்லப்படுற ஆஸ்ட்ரிச்சி. விலங்கினங்களை யானை எவ்வளோ பெருசோ அதே போல் பறவையினங்களை பெருசு தான் இந்த தீக்கோழி. இங்கே டிக்கெட் கவுண்டரில் கீரை கொடுத்து விட்டாங்க இல்லையா, ஒரே வாய் தான் பிடுங்கிருச்சு. ஒரு பாப்பா பயந்துக்கிட்டு கொடுமா, ஒன்றும் இல்லை கொடு. ஒரு நெருப்பு கோழியோட வேகம் 70 கிலோமீட்டர் ஸ்பீடு அளவுக்கு ஓடக்கூடியது. இதோட முட்டையோட எடை 1.5 கிலோ வரைக்கும் இருக்குமா. ஒரு நெருப்பு கோழியோட முட்டை நம்ம சாதாரண கோழி முட்டைக்கு 24 முட்டைக்கு சமமாக ஒரு நெருப்பு கோழி முட்டை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது புறாக்கள். இதோட பேர் பிரில் பேக், ஜெர்மனியில் உள்ளது. இதோட ரெக்கையை பாருங்களேன், சுருண்டு சுருண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை போல் 25 நாடுகளுக்கு மேலே புறாக்களை நம்ம அங்கே பார்க்க முடியும். அடுத்து லாங் பேஸ் டம்ளர், இது ஜெர்மனியில் உள்ளது. கிட்டத்தட்ட இது குயில் மாதிரியே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரமோனியன் பவுட்டர், இது ஜெர்மனி நெதர்லாந்தில் உள்ளது. கிட்டத்தட்ட இதுவும் அது போலவே இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் உள்ளது நீலாம்பரி. தமிழ்நாட்டில் அந்த பேர் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க, அவ்வளோ ஃபேமஸான பேர் இது. இது கிட்டத்தட்ட மாடப்புறா மாதிரியே இருக்குது. அடுத்து ஹங்கேரியில் உள்ள புறா. ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ ரொம்ப லென்த் ஆகும் அப்படின்னு புறாக்களை கம்மியாகவே காட்டியிருக்கிறேன். நீங்கள் வந்தால் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரிச் பார்த்தோம், ரெண்டாவது வந்து புறாக்கள் பார்த்தோம், மூணாவது ஒரு பெரிய கூண்டு மாதிரி இருக்குது சிறிய பறவைகள் கூட்டம் பர்ஜரிகஸ். அதாங்க ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸ் தான், இங்கே ஆயிரக்கணக்கில் இருக்குது. இந்த கேட்டோட என்ட்ரன்ஸில் சீட்ஸ் கொடுக்காங்க, அதை நம்ம கொண்டு வந்து கையில் நீட்டினாலே போதும், லவ் பேர்ட்ஸ் வந்து கையில் உட்காந்துருக்கு. லவ் பேர்ட்ஸை பற்றி தெரியும், அது இதுதான் கலர்னு அதுக்கு கிடையாது, எல்லா கலர்லேயும் அந்த பேர்ட்ஸ் இருக்குது. நம்ம விதைக்கு காலியானதும் அப்படி பக்கத்து கைக்கு மாறி இருக்கு. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு கூட சொன்னீங்க, சூப்பராக இருந்தது. ஓகே, பிரம்மா யூஎஸ் அமெரிக்கா, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிக்கன். இது வேற என்ன பார்க்குறீங்களா, 20 நாடுகளுக்கு உள்ள கோழிகள் சேவல்கள் பார்க்க முடியும். கோழி சேவலில் என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்களா, இங்கே ஒவ்வொரு நாட்டுக்குள்ள கோழிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது சைனாவில் உள்ள கோழி, ஜப்பானிய பேந்தம். அடுத்து ஓனகட்டோரி, ஜப்பான். இதை போல் வரூசியாக வச்சுருந்தாங்கங்க. நான் வீடியோ ரொம்ப லென்த் ஆகணும்னு கொஞ்சம் ஷார்ட் ஆக்கிட்டேன். இங்கே இந்த வகைகளும் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இதை எடுத்தேன்.
வாங்க இதை பார்த்துட்டு அப்படியே அடுத்தது போவோம். அடுத்து ஜோன் 2. இங்கே இருக்கிற பறவைகளை ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. கூஸ் ஆசியா, தே ஆர் டிஸ்டன்டட் ஃப்ரம் த வைல்ட் ஸ்வான் அண்ட் த ஜூஸ். இங்கே என்ன சொல்லலாம், காட்டு வாத்து, அன்னப்பறவை, இதோட தொடர்ச்சி தான் இந்த பறவை அப்படிங்கிறாங்க. வாத்து அப்படின்னாலே கலர் கலராக இருக்கிறது பார்த்துருக்குறோம். இது எல்லாமே ஃப்யூர் ஒயிட்டாக இருக்குது. வேறு கலரே கிடையாது, எல்லாம் ஒயிட் தான். அடுத்து குட்டி குட்டி வாத்துக்கு அங்கே எரை கொடுக்குறாங்க. கொடுத்ததும் எல்லாமே கொத்தி கொத்தி சாப்பிட்றது நமக்கு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அடுத்து முயல்கள். என்ட்ரன்ஸ்லேயே முட்டைக்கோசி எல்லாம் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு அப்படி உள்ளே போனோம். இங்கே என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எந்த பறவையை பார்க்க போனாலே, முயல் எலி எதை பார்க்க போனாலுமே அந்த என்ட்ரன்ஸில் எரை கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு உள்ளே போனால் அது நல்ல விஷயம். எல்லா முயலும் நல்ல வயிறு குடைக்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம எரை நீட்டுறத எந்த முயலும் ஏற்றுக்கல. ஒன்று ரெண்டு சாப்பிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்ப்போம். முயலுக்கு அடுத்து நாம பார்க்க போறது முள்ளலி. முள்ளம் பன்றி பார்த்துருக்கேன், முள்ளலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரண எவ்வளோ கொழு கொழுன்னு இருக்கு பாருங்க, வர்ற எல்லாரும் தீவனம் கொடுத்தா எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்க்கில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, இதுவரை குட்டி குட்டி பறவைகளாக பார்த்தோம், இங்கே வந்து பெரிய பறவைகள். நம்ம லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்னதாக பார்த்தோம் இல்லையா, இங்கே பார்க்க போகிறதெல்லாம் பெருசு. இந்த கேஜோட என்ட்ரன்ஸில் சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுத்தாங்க, அது நம்ம வந்து பறவைகளுக்கு கொடுக்குறதுக்கு. இங்கே நம்ம கையில் கொடுத்தது போக அங்கங்கே தட்டில் அதுக்கான இறைய போட்டு வச்சுருந்தாங்க. இருந்தாலும் நம்ம கையை நீட்டினதும் நம்ம கையில் வந்து உட்காரும். இங்கே வித்தியாசமான பேட்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சது. இங்கே கேஜுகளை வந்ததும் நம்ம பறவைகளை கையாட்டி கூப்பிட வேண்டாம், நம்ம கையில் தீவனம் இருந்தாலே போதும், ஒவ்வொரு பறவையாக வந்து உட்கார ஆரம்பிச்சு அங்கே பாரு. இங்கே உள்ள வரும்போது சொன்னாங்க லேடிஸ் ரொம்ப கவனமாக இருக்குங்க, காரணம் பறவை அங்கேருந்து உட்காரும்போது கம்மலையோ சங்கிலியவோ ஈஸியாக கட் பண்ணிடும் அப்படின்னாங்க. பார்ப்போம் பார்ப்போம், வாங்கிக்க மறுச்சிங்க, அதை வாங்கிக்கமா, நின்று. இந்த பிளாக் எடுக்கிறதுல என்ன சந்தோஷம் கேட்டீங்க, கிடைக்கும். இந்த ஃபேமிலி பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன், பாப்பா அப்படியா, இந்த பார்க்கு நாங்கள் தான் கூடவே வந்தோம், நல்ல திக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். மணி அப்படியே பாரியா, நான் உள்ள என்ட்ரி டிக்கெட் எடுக்கும்போது 150 ரூபாய் எதுக்காக, சின்ன சின்ன பறவைகள் தானே, இதுக்கு எதுக்கு 150 யோசித்தேன். உண்மையில் 150 ஒத்தான்னு கேட்டால் உண்மையிலே ஒத்துதாங்க. எவ்வளோ பறவைகள் மெயின்டெனன்ஸு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது 150 ஒத்து தான். பயணம் அழிக்கும் கை காமிச்சாதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வேறு ராஜாலி பேட்ஸ் பார்க் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நல்லது ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீச்சரோட உங்களை பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது குபி க்ளோக்ரோட்டர் நவனி. நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க ஃபோன் பண்ணியும் கமெண்ட்லேயும் நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸஸ் பற்றி சொல்கிறீங்க, ஆனால் எங்கே தங்கினேன் அப்படின்னு சொல்லுங்கள், எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்கள் போகிற இடத்துல எங்கே தங்குறதுன்னு குழப்பமாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இனி வர்ற ஒவ்வொரு வீடியோலையும் கடைசியில் எங்கே தங்கினேன் அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன். இப்போ நான் எங்கே தங்கினேன்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டு கும்பகோணம் போகிற ரோட்டில் ஒரு 200 மீட்டர் நடந்து வந்தால் தனசிறி லாட்ஜ்னு ஒன்று இருந்தது.
இங்கே மற்ற லாட்ஜை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட் கொஞ்சம் பரவாயில்லை. நீங்கள் இங்கே வந்து தங்கணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லாட்ஜோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.